நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்தவர் தான் அலமேலு. இவருடைய கணவர் தான் பரமேஸ்வரன். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார். இவர்களுக்கு அருண்குமார் வயது 22 என்ற மகனும் பிரீதா வயது 30 என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட மகளும் உள்ளனர். அருண்குமார் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில்தான் நேற்று மாலை அருண்குமார் மற்றும் பிரீதா இருவரும் வீட்டில் இல்லாதால் அலமேலு நீண்ட நேரம் தேடிய நிலையில் வீட்டில் ஒரு கடிதமும் சிக்கியது. அந்த கடிதத்தில் நாங்களாகவே தான் வீட்டை விட்டு செல்கிறோம் என்று அருண்குமார் குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அலமேலு பெரியநாயகன் பாளையம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். புகாரை தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் இருவரையும் அவர்களது வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியில் நீரில் மூழ்கிய நிலையில் சடலமாக மீட்டனர். ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருந்த இவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இருவரின் உடலை மீட்ட காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அக்கா தம்பி இருவரும் வீட்டு தொட்டியில் மூழ்கி விழுந்திருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.